வணக்கம். ஸோ பிராங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களா? கன்ஃபார்மாக பண்ணியிருப்பாங்க. சத்தியமா? என்னடா சத்தியம் கிட்டேலாம் கேட்குறேன், நம்ம ஆளுங்கடா. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். பண்ணாதவங்க பிராங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரஞ்சு மிட்டாயில் வர வீடியோஸ் மாதிரி அதை விட அதிகமாக கூட பிராங் தமிழ் வீடியோவில் பண்ணுறதுக்காக முயற்சிகள் நாங்கள் எல்லாமே எடுப்போம். அண்ட் அடி வாங்கி ஃபன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபன்னை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் அண்ட் வழக்கம் போல் களி ஊற்றுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருங்க. அடி வாங்குறதுக்கு நான் கேரண்டி, களி ஊற்றுறதுக்கு கேரண்டியாக ரெடியாக இருங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்லாம் வச்சுக்க. என்னத்தை கமிட்மெண்ட் வைக்கிறது? எல்லாம் அப்படி தான் இருக்கு. இல்லை ப்ரோ, ஃபோட்டோ எடுக்கணும். இல்லை கே மேரேஜ் மேரேஜ்க்கு மேரேஜ் மேரேஜ்க்கு மேரேஜ் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணுமா? ஃபோட்டோ வீடியோ ஃபோட்டோ அவர் தான் எடுப்பா, வீடியோ தான் நான் அவர்கிட்ட பேசிங்க. ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே தான் ப்ரோ. இல்லை ஃபோட்டோக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க, நான் அவர் பேமெண்ட் வேறு, நம்ம பேமெண்ட் வேறு இல்லையா, அதனால சொல்கிறேன். ஃபோட்டோ என்ன மாடலில் இருக்குது ப்ரோ? என்ன மாடலில் எடுக்கணும் நீங்கள் ப்ரோ? ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும். காஸ்ட்லியாக இருந்தால் பரவாயில்ல. ப்ளூ சீட்டில் போடுறீங்களா, எல்லோ சீட்டில் போடுறீங்களா, இல்லை பிளாக் சீட்டில் போடுறீங்க? புரியல ப்ரோ. ப்ளூ சீட்னா எதுனா டெமோ எதுனா இருக்கா? டெமோ காட்டணுமா? ஆமாம் ப்ரோ. மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாரு? மாப்பிள்ளை வீட்டில் தான் ப்ரோ இருக்காரு. வீட்டில் தான். அப்போ பொண்ணு என்ன ரோட்டில் இருக்குச்சா? பொண்ணு வீட்டில் தான் ப்ரோ. என்ன ப்ரோ, யார் வீட்டில்? ஏண்டா ஏண்டா, நான் சும்மா கலாச்சிட்டு இருந்தாச்சு. நீங்கள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலையா? அவர் சீரியஸ் அவரில் ஒரு சில பேர் ஜாலியாக பேசுவாங்க, அவர் சிடு மூஞ்சி மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இதில் இப்போ ஷீட் வச்சிங்களேன், இல்லை ஃபோட்டோ வந்துடும், நீங்கள் போட்டு வந்து அப்படி ஒட்டிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அண்ணனுக்கும் அண்டிக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சிங்களேன், சண்டை வந்து கொஞ்சம் புதுமாக ஆயிடுச்சுன்னா சண்டையில் வந்து இந்த ஃபோட்டோ கூட இப்படி கிழிச்சிட்டு அவங்க கூட எனக்கு வாழ இஷ்டமே கிடையாது சொல்லிட்டு தூக்கி மூஞ்சியில் போட்டு போயிடலாம். ஏய் அம்பரில் ஒர்க் ஆகல, இது ஃப்ளாஷ் இந்த அடி நல்லா சிரிங்க, இதுவாக பண்ணுங்க, நல்லா சிரிங்க. கேமரா நல்லா லென்ஸ் பண்ணு, கே கே நல்லா ஸ்மைல் பண்ணும். சரியா? லென்ஸ் சீக்கிரம் லைட்டாக தான் ரெடி. லைட்ஸ் கொடுக்கு, லைட் கொடு, லைட் சீக்கிரம் கொடு. சொல்லுங்க. ரொம்ப சொல்லுங்க. அதில் பேட்டரியே இல்லை பேர், இதோ பேர்
பேட்டரி போடலாம். பேட்டரி போடலாம் சார். இதெல்லாம் ஒரு காரணமா சார்? என்ன சார் நீங்க பண்றீங்க? பேட்டரி போட மறந்துட்டேன். வந்ததுல இருந்து நானும் பாத்துருக்கா பெருக்குதுன்றீங்க, இதுன்றீங்க, அப்படின்றீங்க. ஒரு போட்டோ எடுக்க முடியுமா? முடியாதா? பேட்டரி போட மறந்து எடுக்க முடியுமா? முடியாது. சொல்லுங்க. ஏய் நாதரா பல் வளர்க்கு. நான் தெரியல. ஹலோ, எது கேட்டீங்க? ஐயோ பொங்கலுக்கு காட்டுமையா டெக்கரேஷன் பண்ண அமைக்கணும். என்ன கேக்குறீங்க? பிபி இருக்கோ சுகர் இருக்கோ அதெல்லாம் தெரியல. போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுத்துருப்போம். பாஸ்போர்ட் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும்? எடுக்கணும். எனக்கு ஒரு 10 மூட்டை அமுச்சு விடுங்க. 10 மூட்டை 20 தான் தரேன். உனக்கு 5 ஜாரி போட்டோ எடுக்கணும். என்ன நினைச்சிட்டு நீ கடையில பேசி இருக்கா? இல்லஜி சுகர் சொன்னீங்கல்ல கடையில விற்கலாம்னு நினைச்சிருக்க. நீ அங்கனா வீடு 5 ஜாரி போட்டோ எடுக்கணும். சரியா? நீ டைம் ஆகுது. ஒண்ணு மேல அவங்க வீடு இங்க ஒட்டியே உக்காந்து பெருக்கணும். இல்ல அப்படிதான். சீக்கிரம் சீக்கிரம் மூட்டி அமுச்சு விடுங்க. அப்புறம் அப்புறம் சும்மா இரு. அப்புறம் என்ன அவருதான் நீங்க போட்டோ எடுக்கிறீங்க? நீங்க போட்டோ எடுக்க என்ன படிப்பீங்க?
என்ன பைத்தியம் ஆகிட்டீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற எந்த சீப் பிடிக்கும்? என்ன சீப் பிடிக்காது, கல்லு கல்லு புஷ்டி. இந்த பாருங்க இந்த சீப் போட்டா பாய என்ன சும்மா வந்து நிறுத்திருக்கேன். நல்ல வர இப்ப போட்டாச்சு, நான் அதெல்லாம் வாங்கிதான் வந்திருக்காங்க. போட்டோ எடுக்க உக்காந்து சும்மா தாழ நிறுத்தி இருக்கா. கீழே என்ன கம்மல் பிடிச்சி ஒட்டி நிற்கு. நாயா நீ ஓட பண்ணிருக்க வந்து நானே பாத்து நிற்கேன். இந்த முகாம் இதெல்லாம் ஆகிட்டா அப்படிதா3,00,000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் கண்டிப்பாக செய்வோம். நானும் செய்வோம், பிராங்க் பாபு அண்ட் எங்கள் பின்னாடி இருக்க மொத்த ஹோல் டீம், எங்களுக்காக கஷ்டப்பட்ட ஹோல் டீம் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். யாரு அந்த பில்லடி பகிர்ற பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும்